हेलो व्यूवर्स वेलकम बैक टू वेलूर समेल कुरिपुकल इनके नंबर गार्लिक नॉन एवरी सेयर दन तरंजुपो वांगा नॉन साप्रद नावे नंबर रेस्टोरेंट को पोई दा साप्रवो बट वीट ले ये सेयर मुड़ियो ना कंडीपा नंबर रेस्टोरेंट टा वीट के कोण्डो अंदर ला सिंपल आने इंग्रेडिएंट्स ओड़ा सिंपल ला प्रोसीजर्स ओड़ा नॉन सेंजरवो वांगा இதுக்கு வந்து நமக்கு தேவையான பொருட்கள் 2 கப் மைதா எடுத்துக்கங்க எந்த மெஷரிங் கப் யூஸ் பண்றீங்களோ அதே மெஷரிங் கப்ல மற்ற பொருட்களும் மெஷர் பண்ணிக்கங்க அதுக்கு அப்புறம் நமக்கு பேக்கிங் சோடா அப்புறம் பேக்கிங் பவுடர் அப்புறம் கர்ட் இது மூணுமே வந்து ஈஸ்ட் செய்ய வேண்டிய வேலைய செய்யும் அதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் கிரஷ்ட் garlic எடுத்துக்கங்க இப்போ நம்ம ஒரு பெரிய பவுல்ல மைதா 2 கப் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இதுக்கு ஹாஃப் ஸ்பூன் உப்பு நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க அதுக்கப்புறம் எக்ஸாக்ட்டா கால் ஸ்பூன் பேக்கிங் சோடாவும் ஒரு ஃபுல் ஸ்பூன் பேக்கிங் பவுடரும் சேர்த்துக்கங்க இது फ्रेंड्स நான் சொன்ன அளவு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ட்ரை பண்றீங்கனா எக்ஸாக்ட்டா இதே அளவுக்கு நீங்க எல்லாமே சேர்த்துட்டு ட்ரை பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு வந்து கரெக்ட்டா வருதா எப்படி இருக்கு அந்த டேஸ்ட்ன்றது தெரியும் அதுக்கு அப்புறம் நீங்க வந்து உங்களுடைய ட்ரையல் அண்ட் எரர் பண்ணலாம் பட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ட்ரை பண்றீங்கனா எக்ஸாக்ட்டா இந்த வீடியோல நான் சொல்லிருக்க அளவு ட்ரை பண்ணி பாருங்க அப்பதான் நான் சொன்ன ரிசல்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போ இதெல்லாம் கலந்து விட்டுட்டு நம்ம நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு அதுக்கு அப்புறம் எக்ஸாக்ட்டா கால் கப் என்ன மெஷரிங் கப் யூஸ் பண்றீங்களோ அதே மெஷரிங் கப் சேர்த்துக்கங்க கால் கப் கர்ட் வந்து நீங்க சேர்த்துட்டு இதுவும் நல்லா கலரி விட்டுடுங்க பாத்தீங்கன்னா இன்கிரிடியன்ட்ஸ் ஒண்ணுமே இல்ல நீங்க பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணீங்கனா கண்டிப்பா நம்ம வீட்ல பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் இருக்கும் கர்ட் இருக்கும் அதுக்கு அப்புறம் மைதா இதெல்லாம் வந்து வீட்ல இருக்கக்கூடிய பொருட்கள் தான் फ्रेंड्स அப்படியே இல்லனாலும் நம்ம குழந்தைகளுக்காக ரெஸ்டாரன்ட்ல செய்யறத நம்ம வந்து வெளியில போக முடியல இல்லையா அந்த லாக் டவுன்ல அதனால வீட்லயே இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நம்ம வீட்ல ட்ரை பண்ணி தெரிஞ்சு வெச்சிட்டோம்னா ரெஸ்டாரன்ட்ட நம்ம வீட்டுக்கே கொண்டு வந்தறலாம் फ्रेंड्स அதுக்கு அப்புறம் இதுல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் எக்ஸாக்ட்டா ஹாஃப் கப் தண்ணி தாங்க அளவு வெச்சுக்கங்க அவ்வளவுதான் தேவைப்படும் இதுக்கு மாவு அந்த ஹாஃப் கப் தண்ணி வந்து லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வெச்சுக்கங்க மாவு வந்து உங்களுக்கு கையில ஒட்டவே கூடாது सपोज நீங்க நிறைய தண்ணி ஊத்துனீங்கன்னா மாவு கையில ஒட்டும் அப்படி உங்களுக்கு ஆயிருச்சு அப்படினா நீங்க எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் மாவு போட்டு பிசைஞ்சு வெச்சுக்கங்க ஆனா மாவு வந்து ஒட்ட கூடாது அதனால தான் வந்து எக்ஸாக்ட்டா ஹாஃப் கப் அளவு வெச்சுக்கங்க 2 கப் மாவுக்கு ஹாஃப் கப் அளவு தண்ணி இது வெச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு மாவு வந்து கரெக்ட்டா இப்ப எனக்கு வந்திருக்க மாதிரி ஒட்டாம வந்துரும் அதுக்கு அப்புறம் மாவு நல்லா பிசைஞ்சு வெச்சிட்டு 1 ஸ்பூன் எண்ணெய மேலே ஊத்தி கண்டிப்பா ரெஸ்டிங் டைம்ன்றது 2 hours கொடுக்கணும்ங்க மூடி வெச்சிருங்க அதுக்கப்புறம் இது வந்து நானுக்கு மேல போடுறதுக்காக பட்டர் ஒரு 5 ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கங்க 1 ஸ்பூன் garlic சின்ன சின்னதா நறுக்கி சேர்த்துக்கங்க ரொம்ப பொடி பொடியா நறுக்கி சேர்த்துக்கங்க அதே போல கொத்தமல்லியும் நல்ல பொடி பொடியா நறுக்கி சேர்த்துக்கங்க பட்டர் வந்து நீங்க வெளியில வெச்சீங்கனாவே நல்லா மெல்ட் ஆயிடும் அப்படி இல்லனா கூட গ্যাসல காட்டி நல்லா மெல்ட் பண்ணிக்கங்க இது வந்து நம்ம நான்ல மேல போடுறதுக்காக garlic நான் ரொம்ப நல்லா இருக்கும்ங்க இது அடுத்து வந்து இப்ப மாவு ரெடி ஆச்சு நீங்க பாத்தீங்கன்னா 2 hours கழிச்சு நல்ல fluffy-ஆ இருக்கும் உங்களுடைய மாவு சோ இப்ப வந்து இத வெளியில எடுத்து இன்னொரு டைம் நம்ம வந்து பிசைஞ்சுக்கலாம் just ஒரு டைம் பிசைஞ்சு விட்டுறலாம் फ्रेंड्स இந்த நான்க்கு வந்து நான் இன்னைக்கு நான் செஞ்சிருக்கிற சைடு டிஷ் பாத்தீங்கன்னா தால் மக்கனி யூசுவலா பனீர் பட்டர் மசாலாலாம் செய்வோம் இல்லீங்களா दाल मखनी ट्राई पनी पारंग पंजाबी डिश इन रोम रोम टेस्टी अद समय हेल्थियों अडियोले पांग फ्रेंड्स चैनल पिछड़ी कंपा लाइक पूंग सब्सक्राइब पन्न मरंदी पेसेज इतने बाल ना वो एट नम्बर नानक उरटिक पड़े वो इन एक रे कप मैदा आरुन நீங்க உங்களுக்கு எத்தனை பேர் வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி குவாண்டிட்டி இன்கிரீஸ் பண்ணிக்கங்க மாவு பிசையிறது மட்டும் பாத்துக்கங்க ஒட்டாம நல்லா இந்த மாதிரி இழுத்தீங்கனா உங்களுக்கு ஏத்த மாதிரி வரணும் மாவு அந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும் அதுக்கு பாத்தீங்கனா 2 கப் மாவுக்கு 1/2 கப் தண்ணின்றது கரெகட்டான அளவு இப்போ வந்து மேலே டஸ்டிங்காக கொஞ்சம் மைதா போட்டுட்டு நம்ம வந்து நானை வந்து உருட்ட ஆரம்பிச்சிரலாம் நான் உருட்டும் போது நீங்க அந்த ஓவல் ஷேப்ல உருட்டிக்கங்க और कुछ हईटा को उटिके और हाफ सेन्टीमीटर तिक्नस वह उटिके ओवल शेप उटिके
அதுக்குள்ளே வந்து கேஸில் வந்து இப்போ ஹாஃப் சென்டிமீட்டர் இருக்க பாருங்கள், கேஸ் வந்து வச்சுருங்க, தவாவை சூடு பண்ணிவிடுங்க நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு, அப்புறம் வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு சைடு ஆஃப் த நான்ல வந்து நம்ம நல்லா தண்ணியை தடவி விட்டுறணும். இதுவும் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக தண்ணி தொட்டால் போதும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒட்டாது பேனில். ஸோ நல்லாவே தண்ணி வந்து படுற மாதிரி நல்லா ப்ரஷ்லேயோ இல்லை கையில் நல்லா தண்ணி ஒட்டி விட்டுருங்க. இந்த ஒரு ஒரு பக்கத்தில் ஒரு சைடில் மட்டும் அந்த மாதிரி செய்யணும். அப்புறமா வந்து பேன் நல்லா ஹீட்டாக இருக்கு இல்லைங்களா, இப்போ ஸ்லோ பண்ணிவிடுங்க. பேனை ஸ்லோ பண்ணிவிட்டு எந்த பக்கம் நீங்கள் தண்ணி போட்டிருக்கீங்களோ அந்த பக்கம் பேனில் வரணும். இப்போ பாருங்கள் ஒட்டிக்கிச்சு உங்களோட பேனில். ஸோ அந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கும்போது இந்த மாதிரி பபுள்ஸ் விட ஆரம்பிக்கும். உங்களுக்கு பபுள்ஸ் விடும்போது நீங்கள் வந்து அதை எடுத்து திருப்புங்க. திருப்புனீங்கன்னா இப்போ அந்த தண்ணி பக்கம் இருக்கு பாருங்கள், ஒட்டியிருக்கு பாருங்கள் பேனில், அழகாக உங்களுக்கு வந்து வெளியில் வராமல் வரும் உங்களுக்கு. இப்போ வந்து அந்த தீயில் வந்து நல்லா இன்னொரு சைடை வந்து சுட்டு எடுத்துக்கோங்க. இதில் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா தண்ணி கம்மியாக போட்டிங்கனாலும் உங்களுடைய நான் வந்து பேனை விட்டு வந்துடும், உங்களுக்கு சுட வராது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏதாவது ஸ்பூன் வச்சு தான் சுடணும், இல்லை கரண்டி வச்சு சுடணும். அப்படி இல்லையா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடிப்பாகம் சீக்கிரம் வெந்துடுறதுனால அதுவும் வந்து நான் வெளியில் வந்துடும். ஸோ வந்து கரெக்டான ஃப்ளேமோ தண்ணியோ நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒட்டி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய பேனில். அழகாக நீங்கள் பேனில் வச்சு இன்னொரு பக்கத்தை இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். எல்லா சைடும் சுட்டு எடுத்துட்டு இப்போ நான் வந்து பட்டர் மேலே வந்து நான் செஞ்சு வச்சுருந்தேனுங்களா, பட்டர் கார்லிக்கு கொரியாண்டர் அதை வந்து மேலே வந்து நீங்கள் போட்டு விட்டுடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கீழேயும் வெந்துடும் உங்களுக்கு. இதையும் கொஞ்சம் லைட்டாக காட்டி எடுத்துக்கோங்க. கீழே அதாவது பேனில் ஒட்டியிருக்க பாகமும் வெந்துட்டுருக்கோம், மேலேயும் நம்ம சுட்டாச்சு. ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஃப்ளஃபியான நான் வந்து உங்களுக்கு ரெடி வீட்லேயே. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த நானுக்கு டால் மக்கனி அடுத்த வீடியோவில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.